நட்சத்திரா பூஜா ஆயில் விளங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஜோதிடத்தில் நிறைய பரிகாரங்கள், அதில் ஒன்று தான் உபவாசம். நிறைய பேர் உபவாசம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பட்டினி இருக்கணும், பூஜை முடிஞ்ச பிறகு நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு வயிறார சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பூஜைக்கு முன், பூஜைக்கு பின் அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை. உபவாசம் அப்படின்னா இறைவனுக்கு மிக அருகில் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்படித்தான் விளக்கேற்றும் நேரம் அப்படின்னா அது ஒரு உபவாசம், இறைவனுக்கு மிக அருகில். மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் இறைவனுக்கு மிக அருகில் உங்களை கொண்டு சேர்க்கிறது விளக்கேற்றும் நேரம், உபவாசம். அப்படித்தான் இந்த விநாயகர் பாடல் கூட. உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், தத்தி தரும், சித்தி தருந்தான். செயலெதுவும் தொடங்கே பிள்ளையார் குழி போட்டு செயலெதுவும் தொடங்கே அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் குழி போட்டு செயலெதுவும் தொடங்கே ஒரு உபவாசம் அப்படிங்கிறது வாசம்,
செயல், உடல் இந்த மூன்றுமே ஒன்று சேர்ந்து நம்ம இருக்கணும், கருத்தொருமித்து நாம் அந்த செயல் செய்யணும் அப்படிங்கிறது. எவ்வளவோ உபவாசங்கள் இருக்குங்க, ஒரே ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்றது, உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, பழங்கள் மட்டும் சாப்பிட்றது, இரவில் மட்டும் சாப்பிட்றது, மௌன மொழியாக இருக்கிறது, யார்கிட்டேயுமே நீங்கள் பேசாமல் இருக்கிறது, எல்லாத்த விட தனிமைப்படுத்திக்கிறது. இதை எல்லாத்த விட சார் நான் வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிடுவேன் சார் அப்படின்னு எத்தனையோ சில பேர் கிரகங்களை பார்த்த பின்னு தான் சாப்பிடுவாங்க. சூரியனை பார்த்த பிறகு, சந்திரனை பார்த்த பிறகு, ஏன் கோவிலுக்கு போய் விநாயகர் தரிசனம் முடிஞ்ச பிறகு, முருக தரிசனம் முடிஞ்ச பிறகு, ஏன் நம்ம விளக்கேற்றும் நேரத்தில் கூட இதோ இந்த பாட்டு போட்டாங்க சார், இனிமேல் நம்ம பூஜை செய்யலாம் சார், நைவேத்தியம் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்கிற நேர்கள்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. தங்கமயம் முருகன் கன்னிதானம், காந்திமயம் முருகன் செழிப்போலம், தங்கமயம் முருகன் கன்னிதானம், காந்திமயம் முருகன் செழிப்போலம், அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம், அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம், அங்கே ஆயிரம் சூரியனின் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும், தங்கமயம் முருகன் தன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிக்கோலம். எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையே, திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே, திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே, குகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே, குகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே, தங்கமயம் முருகன் தன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிக்கோலம். கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள், கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள், அமுதம் கூறி வரும் திருவடிகள், அமுதம் கூறி வரும் திருவடிகள், அவை அடைக்கலம் என்பார்க்கும் புதுநிலைகள், அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள், தங்கமயம் முருகன் கன்னிதானம், காந்திமயம் முருகன் எழிக்கோலம், அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம், அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம், அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும், அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும், தங்கமயம் முருகன் தன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிக்கோலம். எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையே, திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே, திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே, குகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே, குகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே, தங்கமயம் முருகன் தன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிக்கோலம்.
கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள் கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள் அமுதம் கூறி வரும் திருவடிகள் அமுதம் கூறி வரும் திருவடிகள் அவை அடைக்கலம் என்பார்க்கும் புதுநிலைகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள் தங்கமயம் முருகன் தன்னிதானம் காந்திமயம் முருகன் எழிக்கோலம் ஓம் காந்திமயம் முருகன் எழிக்கோலம் ஓம் காந்திமயம் முருகன் எழிக்கோலம் லங்கணம் பரம ஔஷதம். அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு உபவாசம் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் இதையெல்லாம் சாஸ்திரத்தில் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த தீதி யோகம் கரணம் இந்த பஞ்சாங்கம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். ஏன் ஒரு மாதம் நெய் மட்டும் போட்டுக்காதீங்க, ஒரு மாதம் அந்த தயிர் மட்டும் போட்டுக்காதீங்க, இன்னொரு மாதம் பால் மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சாதுர்மாசிய அந்த விரதத்தில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த உபவாசம் எதற்காக அப்படின்னா ஏதோ ஒரு கோரிக்கை நிறைவேறணும் சார், எங்கள் வீட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கணும். அது இல்லை, உடல் ஆரோக்கியம் ஒரு நாள் ஒரு பொழுது இருந்தால் உடல் ஆரோக்கியம் சார். வருஷம் ஃபுல்லாக இந்த இண்டஸ்ட்ரி வயிறு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது சார், ஒரு நாள் லீவ் வேண்டாமா, ஒரு மணி நேரம் லீவ் வேண்டாமா, அது வரைக்கும் காதுக்கு ஒரு இனிய பாடல் வேண்டாமா, அதுதான் இது. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, உன்ன திருநாமம் சொல்லி நீசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா. சங்கிலே வேதம் ஒலிக்கும் சக்கரம் பாவம்
ஸ்ரீனிவாசா உன்னன் திருநாமம் சொன்னேன் நீசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சார் ஓடி ஓடி உழைக்குது சார் நீங்கள் இண்டஸ்ட்ரியெலாம் போனீங்கன்னா வாரம் முழுவதும் ஓடிட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எதுக்காக அந்த ஒரு நாள் அந்த மிஷினுக்கு லீவ் நாம் பிறந்ததில் இருந்து நம்ம இதயம் கிட்னி எல்லாமே நாடி துடிப்புகள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குது நான் ஸ்டாப் ஒரே ஒரு செகண்ட் அப்படி ஸ்லிப்பாகி அப்படி போச்சுன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் அப்போது அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் நிதானமாக அந்த வயிறு செரிமானத்திற்கு ஒரு பதம் வேணும் அப்படின்னும் போது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உபவாசம் ரெஸ்ட்டு கொடுங்க ஓவர் ஆயிலிங் உங்கள் உடம்பு முழுவதுமே ரெஸ்ட்டு கொடுத்து ஓவர் ஆயிலிங் பண்ணி அதுக்கு ஒரு நிதானமான எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்காகத்தான் இந்த உபவாசம் இருக்க சொல்கிறது அப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும் அதற்காக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சார் எனக்கு சுகர் இருக்குது சார் பிபி இருக்குது சார் நான்லாம் எப்படி சார் உபவாசம் இருக்குன்னா அது நிச்சயமாக முடியாது இந்த வாழ்க்கையினுடைய இயல்புக்கு நம்ம வந்துட்டோம் ஆகவே அதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டரை கேட்டுங்க உடல் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறவங்க உபவாசம் நிச்சயமாக இருக்கலாம் சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும் சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும் சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் கந்த மாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோல்விய பூவே சரமாகும் கந்த மாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும் சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் மாமரைலிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும் உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன் மாமரைலிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும் அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி வைத்த திருலிங்கம் இருலிங்கம் நிகழ்கின்ற ஐயன் சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும் சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பிறப்பினில் ராவணன் அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான் பிறப்பினில் ராவணன் அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான் சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான் சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான் அந்த சேது மாதவர்க்கும் தன் கோயில் இடம் தந்த சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம்
பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும் சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். நிறைய பேர் துளசி தீர்த்தம் மட்டுமே சாப்பிட்டு உபவாசம் இருந்த நம்ம மூதாதையர்கள்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்கெல்லாம் தெரியும். அடுத்து வந்த சந்ததிகள் பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம்லாம் இப்போ சனிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். எதிர்கால சந்ததிகள் இந்த உபவாசம்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த டிவியை பாருங்களேன், சாப்பாடு எடுத்து நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்கள் டேபிளுக்கு முன்னாடி வர்றது கலர் கலரான மாத்திரைகள் எல்லாம் வந்திருக்கு. முதல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி உள்ள மாத்திரை, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு பின்னாடி உள்ள மாத்திரை, இது எல்லாம் போட்ட பிறகு தான் இந்த கால சந்ததிகள் வாழ்க்கையை ஓட்ட முடியுது. எதிர்கால சந்ததிகள் உபவாசம் இருப்பார்களா விரதம் மேற்கொள்வார்களா தெரியல. அப்போது இந்த சாஸ்திரங்கள் சாஸ்திரப்படி நடந்திருந்தால் சாஸ்திரப்படி உபவாசம் இருந்திருக்கலாம். ஆகவே சாஸ்திரப்படி நடந்து எதிர்கால பிள்ளைகளுக்கு மருந்துகளை தவிர்த்து உபவாசத்தை கற்றுக் கொடுத்து ஆரோக்கியமாக வாழலாம். கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா, கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. தேவி கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. தேவி கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரி பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. தன்னில் சேயன் என்னை மறந்தால் நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே
கல்யாணியே கபாலி காதல் புரியும் கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நகதியாகுவாய் அம்மா நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம் பாகேஸ்ரீ தாயே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகினி துணையம்மா லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா கற்பகவல்லின் கொற்பதங்கள் பிடித்தேன் நகதியருவாயம்மா அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சு குலாவிடும் பஞ்சியே நின்னிடும் அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சு குலாவிடும் பஞ்சியே நின்னிடும் தஞ்சமென அடைந்தேன் தஞ்சமென அடைந்தேன் தாயே உன் சேனான் ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நகதியருள்வாய் அம்மா முதல்ல நம்ம எதிர்கால குழந்தைங்களுக்கு உபவாசம்னா என்ன விரதம்னா என்ன ஏதோ நான் பட்னி இருந்து நம்ம உடலை வருத்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதே இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க, மனம் உடல் இது எல்லாமே ஒருமைப்படணும். அதே மாதிரி உடம்பில் உள்ள டாக்ஸிக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் இந்த விரதங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்குள்ள திதி, அன்னைக்குள்ள நட்சத்திரம், அன்னைக்குள்ள சூரிய சந்திர ஸ்திதி இதையெல்லாம் பார்த்து பருவ காலங்களில் இப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கங்க, இப்படிப்பட்ட உணவுகளை தவிர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உபவாசம் இருக்கும்போது ஒரே ஒரு சிந்தனை தான், அது தெய்வ சிந்தனை தான். தெய்வமும் நானும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், இருவரும் ஒருவராக கலந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரம்தான் ஆரோக்கியம் தரும். பாஸ்கரம் ஆரோக்கியம். உரை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, உரை ஒன்றும் இல்லை கண்ணா, உரை ஒன்றும் இல்லை கோவிந்தா, உரை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, உரை ஒன்றும் இல்லை கண்ணா. கண்ணா கண்ணா
இது நம்ம எதிர்கால பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனால் உண்மையிலேயே சாஸ்திரத்தில் யாரெல்லாம் உபவாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. முதியோர்கள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள், கர்ப்பிணிகள், இவர்களெல்லாம் அந்த உபவாசம் கூடாது. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே நீங்கள் சாப்பிடுங்க, இறைவனை வழிபடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, உங்களுக்கு அந்த கர்ப்பிணி காலம் முடிந்த பிறகு உபவாசம் நீங்கள் செய்யலாம். ஆகவே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யும்போது உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அம்மாவுக்காக பிள்ளைகள் இருக்கலாம். அவங்களுடைய கோரிக்கைகளை மனம் ஒருமைப்படுறத பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சு இறைவனை வழிபடலாம், நல்ல விஷயங்கள் கேட்கலாம். ஏன், இந்த பாட்டு கூட உங்கள் உபவாசத்துக்கு உதவியாக இருக்கும்.
அடைத்திடவே எனக்குள் ஆசை பெறுகிறப்பா சார். என்னால் உபவாசம் இருக்க முடியாது சார், என்னுடைய உடல்நிலை சரியில்லை சார். கவலைப்படாதீங்க, உபவாசம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து கொடுங்க, அவங்க பூஜைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அதுவே ஒரு உபவாசம் தான். இறை சிந்தனை, இறைவனோடு இருப்பது தான் உபவாசம்னு நான் சொன்னேனே, சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை. ஆகவே அவங்களுக்கு உதவியாக இருங்க, கோவிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்கள், அபிஷேகம் பண்ணுங்கள், கூட நீங்கள் தண்ணி எடுத்து கொடுங்க, அது ஒரு உபவாசம் தானே, இதுவும் ஒரு உபவாசம்தான் சொல்லி இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். அதுவும் இந்த காலத்துக்கு இது தேவைன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகின பவந்து. விழியும் அழகு, மொழியும் அழகு, வழியில் நடந்தால் அதுவும் அழகு. விழியும் அழகு, மொழியும் அழகு, வழியில் நடந்தால் அதுவும் அழகு. அமுதம் ததும்பும் அதரம் அழகு, மதுசூதனனின் வடிவம் அழகு. அமுதம் ததும்பும் அதரம் அழகு, மதுசூதனனின் வடிவம் அழகு. விழியும் அழகு, மொழியும் அழகு, வழியில் நடந்தால் அதுவும் அழகு.
குடலும் அழகு, குடலில் பதியும் இதழும் அழகு, குழலும் அழகு, குழலில் பதியும் இதழும் அழகு, குடலின் வழியாய் பொழியும் இசையும், குடலின் வழியாய் பொழியும் இசையும், இனிமை அழகு, இனிமை அழகு, புயல் வண்ணனவன் நிறமும் அழகு, விழியும் அழகு, மொழியும் அழகு, வழியில் நடந்தால் அதுவும் அழகு. யமுனை கரையின் பொழில்கள் அழகு, இளம் தென்றலதன் குளுமை அழகு, யமுனை கரையின் பொழில்கள் அழகு, இளம் தென்றலதன் குளுமை அழகு, பொறிவண்டுகளும் அறிவோம் எனவே, இசைக்கும் இசையின் அழகே அழகு, பொறிவண்டுகளும் அறிவோம் எனவே, இசைக்கும் இசையினும் அழகே அழகு, விழியும் அழகு, மொழியும் அழகு, வழியில் நடந்தால் அதுவும் அழகு. வேதம் மருங்கும் வார்த்தை அழகு, ஜென்மம் முழுதும் கண்ணன் அழகு, நெஞ்சில் நினைத்தால் அதுதான் அழகு, விழியும் அழகு, மொழியும் அழகு, வழியில் நடந்தால் அதுவும் அழகு, அமுதும் ததுவும் அதரம் அழகு, மதுசூதனனின் வடிவம் அழகு, விழியும் அழகு, மொழியும் அழகு, வழியில் நடந்தால் அதுவும் அழகு.